இன்னைக்கு எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்டுல சமைக்கும் போது தீஞ்சு போய் புகை வந்ததால ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஃபயர் இன்ஜினும் வீட்டுக்கு வந்துருச்சு. அமெரிக்காவில எல்லா அபார்ட்மெண்ட்லயும் ஃபயர் அலாரம் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. எல்லா வீடுகளிலும் ஸ்மோக் டிடெக்டரும் கார்பன் மோனாக்சைடு டிடெக்டரும் கம்பல்சரி வச்சிருப்பாங்க. வீட்டுல கொஞ்சம் புகை வந்தாலும் இந்த ஸ்மோக் டிடெக்டர் ஃபயர் அலாரம் சிஸ்டத்தை ட்ரிகர் பண்ணிடும். ஃபயர் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்களுக்கு அலர்ட் வந்த லொகேஷன் மேப்ல தெரிஞ்சிடும். நாம கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமலே லொகேஷனுக்கு ஃபயர் இன்ஜினை அனுப்பிடுவாங்க. அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி சிஸ்டம் எனேபிள் ஆகிருக்கிறதால வெளியாட்கள் உள்ள வர முடியாது. ஆனா ஃபயர் ஃபைட்டர்ஸ் எமர்ஜென்சி டைம்ல ஃபயர் கீ யூஸ் பண்ணி உள்ள வர முடியும். இந்த ஊர் அபார்ட்மெண்ட்ல 50 அடிக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூசரும் 15 அடிக்கு ஒரு வாட்டர் ஸ்பிரிங்லரும் இருக்கும். அதே மாதிரி பில்டிங் ஃபுல்லா சவுண்ட் கேக்குற மாதிரி எல்லா ஃப்ளோர்லயும் அங்கங்க அலாரம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லயும் இந்த மாதிரி ஃபயர் அலாரம் புல் ஸ்டேஷன் இருக்கும். இந்த லிவரை இழுத்த உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபயர் ஃபைட்டர் வந்தாதான் இந்த அலாரத்தை ஆஃப் பண்ண முடியும். நாம ஆஃப் பண்ண முடியாது. வீடுகள்ல மக்களோட கவனக்குறைவால ஃபால்ஸ் அலாரம் அடிச்சதுன்னா ஃபயர் ஆபீசர்ஸ் வந்து பெனால்டி போடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.